தான் திருமணம் செய்து கொள்ளாத காரணம் குறித்து எஸ் ஜே சூர்யா பகிர்ந்துள்ளார். எஸ் ஜே சூர்யா இயக்குநராக அறிமுகமான படங்கள் வாலி குஷி இரண்டுமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து வியாபாரி, நியூ, இசை ஆகிய படங்களை இயக்கி அவரே நடிப்பில் களமிறங்கினார். தனது நடிப்பில் ரசிகர்களை கட்டி போட்டு தமிழ் திரையுலகில் தனக்கென தனி இடத்தை உருவாக்கினார். மெர்சல் மாநாடு படங்களில் வில்லனாக நடித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றார். அண்மையில் மார்க் ஆண்டனி, ஜெயலலிதா XXX படங்களில் மிரட்டியிருந்தார். இந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே இருந்து வருகிறார் எஸ் ஜே சூர்யா. தற்பொழுது வில்லனாக நடிக்க தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி படங்களில் வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் உள்ளது. 54 வயதாகும் எஸ் ஜே சூர்யா இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் சமீபத்தில் அடுத்த பேட்டி ஒன்றில் திருமணம் குறித்து எஸ் ஜே சூர்யாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அது குறித்து அவர் பேசுகையில், அன்பே ஆறுயிரே படக்கதையும் என் காதல் கதையும் ஏறக்குறைய ஒன்றுதான். அதனால்தான் அந்த கதையை எடுத்தேன். என்னுடைய உண்மையான காதல் கதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த படத்தை பாருங்கள். இரவு விருந்துக்காக என் காதலி ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய தயாரிப்பாளரிடமிருந்து எனக்கு போன் வந்தது. இப்போது தான் ஃப்ரீயா இருக்கிறேன், உன்னோட பேச வாங்க என்றார். நான் உடனே என் காதலியிடம் அவசரமான வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். இரவு 12 மணி வரை மீட்டிங் இருந்தது. அதை முடித்துவிட்டு காதலியின் வீட்டுக்கு சென்று கதவை தட்டினேன். அப்போது அவள் இது ஒன்றும் சத்திரம் இல்லை என்று சொல்லி முகத்தில் அடித்தது போல் கதவை மூடிவிட்டார். அப்போது மூடப்பட்ட என் இதயம் இப்போது வரை மூடியே இருக்கிறது என வேதனையுடன் பகிர்ந்துள்ளார்.